மெகா டிவி வியூவர்ஸ், இந்த பொங்கல் ரொம்பவே ஸ்பெஷலான பொங்கல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பொங்கல் ஸ்பெஷல்னா அப்படின்னா ஸ்வீட்டான பொங்கல் மட்டும் கிடையாது, பாருங்க அவங்களும் தான் ஸ்பெஷல். ஸோ ஜல்லிக்கட்டு அப்படின்றது வந்து நம்ம பாரம்பரியம் அப்படின்னு சொல்லும். ஸோ அப்படி ஒரு ஸ்பெஷலான பொங்கல் தான் இன்னைக்கு இந்த ஷோ மூலியமா செலிப்ரேட் பண்ண போறோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரை அனுப்பானடியில் இருக்கக்கூடிய அழகர் சாமி ஐயாவோட குடும்பத்தினர் கூட தான் இருக்கும். ஸோ அவங்க பரம்பரை பரம்பரையா வந்து காலமாடு வளர்த்து ஜல்லிக்கட்டுல விடுவாங்க. ஸோ அவங்க வீட்டு ஜல்லிக்கட்டு மாடு வந்துருச்சுன்னு சொன்னாலே போதும், பக்கத்துல நிக்கிறது கூட நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு தடவை கூட மிஸ் ஆனதே கிடையாது, வர்றப்ப எல்லாமே வின்னர் 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 தான். ஸோ அப்படிப்பட்ட சூப்பரான ஃபேமிலி கூட தான் இந்த பொங்கலை என்ஜாய் பண்ண போறோம். பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் ஜல்லிக்கட்டுலயுமே தங்க காசு ஜெயிக்கிற ஒரு ஹீரோ அப்படின்னா அது இவர் தான். இப்பதான் இவ்வளவு குயட்டா அமைதியா என் பக்கத்துல நின்னு நான் பேசுறதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்றாரு. பட் இதுவே களத்துல இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், 10 கயிறு இல்லாம இவரை கட்டுப்படுத்தவே முடியாது. இன்னொரு விஷயம் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப காம், பட் ஆனால் விளையாட்டுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆள் வேற லெவலில் இருப்பார். ஸோ அவங்களோட வீட்டு ஆளுக நம்ம இந்த மாதிரி பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப சமத்து, நம்ம கேர் பண்ணுறத விட அவர் தான் நம்மளை நல்லா கேர் பண்ணிப்பார். ஸோ இவருடைய லைஃப் எப்படி இருந்தது, இவர் எப்படி இங்கே வந்தார், எப்படி ஜல்லிக்கட்டுக்குள்ளே வந்தார் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ஷோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஹீரோவா சின்ன பிள்ளையிலேருந்து பத்திரமா பார்த்து வளர்த்துட்டு பராமரிச்சுட்டு வர்றது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம திவ்யதர்ஷினி தான். வீர தமிழச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஜல்லிக்கட்டு களத்தில் நம்ம ஆள் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கயிறை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வருவாங்க பாருங்க திவ்யதர்ஷினி. இவரை பார்த்து பயந்தத விட இவங்கள பார்த்து பயந்தவங்க தான் அதிகம். ஹாய் திவ்யதர்ஷினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சொல்லுங்க, எப்படி மாணிக்கா நம்ம வீட்டுக்கு வந்தாரு? இவன் வந்துட்டு பிறந்த ஒரு 1 மாசத்துல வந்துட்டு மலை மாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அப்பல இருந்தே இங்கதான் இருக்கான். நாங்க செட்டா மாடு வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலி ஆல்ரெடி 5 மாடு வாங்கிட்டோம். ஆனா இவன் வந்துட்டு என்னன்னா, எங்களை பார்த்துட்டு உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியா எங்களை நோக்கியே பார்த்துட்டே இருந்தான். சரி இவனை வாங்கிட்டு போலாம் அப்படின்ற ஒரு ஆசையில வாங்கின 2 மாடை திரும்ப கொடுத்துட்டு இவனா தானா வரும், இவனை கூட்டிட்டு வந்தோம். சோ வாண்டடா அவரே வந்திருக்காரு. நீங்க வாங்கணும்னு இல்லனாலும் அவரே வீட்டுக்கு தான் நான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்காரு. சோ ஸ்வீட். எப்படி ஜல்லிக்கட்டுல எல்லாம் இவர் பயங்கரமா விளையாடுறாரு, ஆனா இப்ப பார்த்தா நான் பக்கத்துல நிக்கிறேன் தொடர ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே, எப்படி? இப்ப நம்மளும் வீட்டுல காமா இருப்போம், இதே ஏதோ ஒரு கேம்ஸ்னா நம்மளோட வீரம் மொத்தம் வெளியாகல. அதே மாதிரிதான் இவங்களும் புடிச்சவங்க கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க, நம்மளை விட இவங்க அதிகமா பாசம் கொடுப்பாங்க. ஆனா வந்துட்டு விளையாட்டுன்னு போயிட்டா தம்பி எதுவுமே பண்ண முடியாது, சேட்டா அவ்வளோ ஆள் பண்ணுவாங்க. ஃபுட்டெல்லாம் எப்படி இவருக்கு? இவருக்கு வந்துட்டு காலையில தவுடு தூசி வச்சு தண்ணி வைக்கிறது, புல்லு இல்லாட்டி வைக்கோல் போடுறது, அதே தான் ஈவினிங்கும் மத்தியான நேரத்துல தண்ணி மட்டும் வைக்கிறது. சூப்பர். சோ எப்பயுமே வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் அந்த மட்டும்தான். அப்படி எப்படி ட்ரெயின் பண்ணீங்க மாணிக்கத்தை? இவர் வந்துட்டு அந்த ஸ்டேஜ் வரப்பே வீட்டுல வாடி போட ஆரம்பிச்சாச்சு, தெரிஞ்சவங்க எல்லாம் கூப்பிட்டு வாடி போட்டு விளையாட வச்சாச்சு. அங்கேயே அவன் கோவம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பிடிக்கவே முடியல.
பாருங்களேன், அப்படியே 6 அடிக்குல ஜம்ப் பண்ணாரு. அதெல்லாம் எப்படி பழகினார் இவரு? அது இதோட குணாம்சம், இதோட இனத்திலே அப்படியே இருக்கு. என்ன ரகம் இவங்க? இவங்க வந்துட்டு மலை மாடுன்னு தான் சொல்லுவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் இந்த கொரோனா லாக்டவுன் அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க? அப்பெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டே இருந்திருக்காது, அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க? இவங்க வந்துட்டு ஒரு வருஷம் ஒரு வேலையா ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. லாக்டவுன் அப்ப என்ன ஆயிருச்சு, தட வேலை பண்ணிட்டாங்க, அதுவே பெரிய பிரச்சனை. இவன் வந்துட்டு என்ன பண்ணிட்டா, வீட்டுல வந்துட்டு அது போகாத கோவத்தை வீட்டுல இருக்கவங்க மேல காமிக்கிற மாதிரி ஒரு சில சேட்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் வந்துட்டு சேட்டை கொஞ்சம் அதிகமாயிருச்சு, இவனால ஒத்துக்கவே முடியல, சாப்பிட மாட்டேன்ட்டான், நாங்க போகணும் அப்படின்ற மாதிரி. எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயம் அது மாடுங்கனாவே அவனுக்கு வந்து ரொம்ப வருத்தமா ஃபீல் பண்ணான். அது எங்கால உணர முடிஞ்சிச்சு அப்படி இருந்தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மொத மொத ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்தவர் இவர் தானே? ஆமாம், கண்டிப்பாக இவர் தான். அது எப்படி இவருக்கு, எப்படி இவர் வந்து ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்தார்? அது வந்துட்டு அனுப்பிலேருந்து நம்ம வீட்டில் மாடு இருக்குது, அதனால நம்ம வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆரம்பிக்கலாம் அப்படின்றப்ப நாங்கள் வந்துட்டு எங்களை விட இவன் தான் ரொம்ப வருத்தமாக இருக்கான், இவனை கூட்டு போனால் மொத்தமும் வெளிப்படுமே அப்படின்றதுக்காக தான் கூட்டிகிட்டு போனோம். இவனும் அது ஏற்ற மாதிரி எங்கள் கூட சாஃப்டாக வந்துட்டு போனோம். எப்பயுமே ஜல்லிக்கட்டுக்கு போகிறப்ப அவனை அலங்கரிச்சிட்டோன்னா கோவமா வரும், ஆனா ப்ரொட்டஸ்ட்டுக்கு போறப்ப தம்பி ரொம்ப சாஃப்டா வந்துட்டு ப்ரொட்டஸ்ட சாஃப்டா முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். வாவ், சோ இவர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ற அளவுக்கு பயங்கரமான ஒருத்தர், சோ வேற லெவல்ல இருக்காரு. அண்ட் எப்படி வந்து இவங்களுக்கு அந்த சென்ஸ் வருது, நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போறோம், ஏன்னா இப்ப நார்மலா இருக்கிறாங்க, இப்ப நாளைக்கு ஜல்லிக்கட்டுனா எப்படி ரெடி பண்ணுவீங்க, இவர் எப்படி ரெடி ஆவார், இவருக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? ஆக்சுவலி வந்துட்டு இப்ப மார்கழி மாசமே இவருக்கு வந்துட்டு சாப்பாடு அதிகமா வைக்கிறது, நீச்சல் பயிற்சி, நடைப்பயிற்சி அதெல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்பயே வந்துட்டு சார் கொஞ்சம் ட்ரெயின் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் என்னைக்கு நம்ம இவருக்கு மாலை போட்டு அலங்காரம் பண்றோமோ அப்ப அப்படியே குணம் ஆயிரும். ரொம்ப சேட்டை பண்ணுவா, 10 கயிறு போட்டு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப விளையாட முடியாம திரும்ப வந்து நல்லா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் இப்ப பழகி பழகி இப்ப நான் ஒரு ஆளாவே இப்ப ஜல்லிக்கட்டு கூட்டு போலாம். மாணிக்கோ தள்ள அடிக்க போ, ஜல்லிக்கட்டுல பார்த்தோம் திவ்யா, நீங்க இவரை கூட்டு போனத விட இவர் தான் உங்களை கூட்டு போனார், அது எப்படி? அது வந்து எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் போறப்ப ரொம்ப ஷாக்கா தான் இருந்துச்சு. வாடியில போறப்ப மித்தமாடு பாக்குறப்ப எனக்கு பயமா இருந்துச்சு, ஏன்னா இவன் பழகினவன், அதனால எதுவும் பண்ண மாட்டான். நான் அங்க போயிட்டா இவன் என்னன்னா மொத்தமா என் பாடியை இவன் கவர் பண்ணிட்டான், கவர் பண்ணிட்டு என்ன சேஃபா கூட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்தான். சார் இத்தனை நாள் வந்து நீங்க அவரை பாத்துக்கிட்டீங்க, வாடி வாசல்ல வந்து இவரும் உங்களை பாத்துக்கிட்டாரு, வேற லெவல். சொல்லுங்க, நம்ம மாணிக்கத்தை பத்தி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் எங்களுக்கு கேட்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. எப்படி மாணிக்கம்னு பேர் வச்சீங்க அவருக்கு? டேய் அப்பா வந்து உன்னை தள்ளுங்க, இங்க பாரு சேட்டை தள்ளு. ஏன்டா சேட்டை பண்ற? அவனோட வீட் யார்கிட்ட இருந்தாலும் சரியா சொல்லலாம், இங்க நின்னுக்கணும். பாத்துக்கிறாரு பா, பயங்கர சேட்டை. மாணிக்கம் எதுல வீக் பாயிண்ட் அவரு, அப்படியே ஒட்டி ஒட்டிட்டே வர்றாரு. இவன் வந்துட்டு கிட்ட ஆள் இருந்துட்டா அவங்க கூடயே உட்காந்துக்கணும், குழந்த மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு நினைப்பான். யாரா கிட்ட வந்தாலே கிட்ட வந்து உரசிட்டே இருப்பான், என் கூட நில்லுங்க அப்படின்னு. தனியா இருக்க பிடிக்காது, கூட்டமா இருந்துட்டே இருக்கணும் இவன் கூட. ஓகே, சூப்பர் சூப்பர். சோ சோ ஸ்வீட் ஆஃப் யூ மாணிக்கம், ஹாப்பி ஃபார் யூ. எங்க மெகா டிவிக்கா ஹாய் சொல்லுங்க, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிருங்க. அப்புறம்
ஓகே சூப்பர் 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 சொல்லுங்க எங்க மாணிக்கத்தோட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி எத்தனை வாடி வாசல் இறங்கி இருக்காரு எவ்வளவு மெடல் பண்ணியிருக்கிறாரு இவன் குழந்தையில இருந்து நிறைய வாடி வாசல் இறங்கியிருக்கான் மதுரை மட்டும் இல்லாம வேற மாவட்டத்துக்கு போய் விளையாண்டுட்டு வருவான் அதே மாதிரி எந்த வாரில இது வரைக்கும் புடிப்பட்டதே இல்ல மாணிக்கத்துக்கு அதனால சரி எங்க தம்பிய தர மாட்டோம் அப்படின்னு நாங்க வீட்டுல வச்சுக்கிட்டோம் என்னடா அவ்வளவு பாசமாடா உனக்கு ஒண்ணுல்ல பயங்கரமா இருக்கிறீங்களே சார் நீங்க மிலிட்டரி சார் சரி 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 நான் தான் நான் தான் ஓகே ஓகே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் கோவப்படக்கூடாது சமத்தா இருக்கணும் சூப்பர் இன்னொரு ரீசன் வந்துட்டு இவங்க வாங்கினது வந்து ஒரு மிலிட்ரி தாத்தா கிட்ட இருந்து வாங்கணும் அவங்க வளர்த்தது சோ அதனால ஞாபகார்த்தமா இருக்கட்டும் அப்படின்னு மிலிட்ரி அப்படின்னு எத்தனை வயசுல வந்தாங்க இவங்க மிலிட்ரி சார் இவங்களும் மாணிக்கமா வரும்போதுதான் ஒரு ஒரு மாசத்துலயே வந்துட்டாங்க அஞ்சு பேர் சேர்ந்தா வந்தாங்க இவங்களும் வத்திராப்பு மலை மாடுதான் சின்ன வயசுல இருந்தே இப்படிதானா ஆஹா சின்ன வயசுல வந்துட்டு ரொம்ப குட்டி குழந்தைங்களா அதனால பால் டப்பால பால் போட்டுதான் வளர்த்துட்டு இருந்தோம் பால் டப்பால பால் குடிச்சவங்களாடா நீங்க அந்த அம்மா மடியில போட்டு பால் டப்பா வச்சு ஊட்டின அந்த கேசாடா நீங்க இப்பதான் இவ்வளவு சேட்டை பண்றாங்க பால் டப்பா குடிச்சவங்க இப்ப எப்படி இருக்கிறவனுங்க பாருங்க பயங்கர டெரிஃபிக்கா இருக்கிறாரு ரொம்ப கோவக்கார பையன் என்ன கொடுப்போம் சண்டைதான போட்டு இருப்போம் அதே தான் மனசுக்கு வெளியே காட்டிக்க மாட்டோம் யாராவது பம்புக்கு வந்தா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துப்பாங்க இவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறது எங்க அவரை காணோம் ரொம்பவே சூப்பவா இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு புது ஃபேமிலி அதுவும் மாணிக்கம் மிலிட்ரி திவ்யான்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியா என்ன உள்ளுக்குள்ள வந்து லைட்டா பயம் இருந்தாலும் அந்த வீரம்னு ஒண்ணு இருக்குல்ல அதுவும் மறைச்சுக்கிட்டு வெளியே வந்துருச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியா இந்த பொங்கலை செம்மையா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மெகாவி டிவி நேர்கள் நீங்க எல்லாருமே கண்டிப்பா இதை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மாடு அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் அதை தாண்டி அது நம்மளோட ஃபேமிலி அது நம்மளோட உறவு அப்படின்றத நம்ம எப்பயுமே மறந்துடக்கூடாது ஸோ ஹாப்பி பொங்கல் மிலிட்ரி சார்பாவும் சரி மாணிக்கம் சார்பாவும் சரி உங்களுக்கு ஸ்பெஷலான ஹாப்பி ஹாப்பி பொங்கல் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ரோக்ராம்ல சந்திக்க அண்ட்
பொங்கல் உங்க எல்லாருக்கும் டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது உங்க விஜயா கல்யா அண்ட் மிலிட்ரி பை சொல்லிடுங்க சொல்றா ஊ சொல்லிடு ஓகே ஓகே